ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கோதுமை மாவும் வெல்லமும் வச்சு செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ஒரு ஸ்டீல் பாக்ஸில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வைக்கணும். நம்ம ஸ்வீட்டை ரெடி பண்ணிவிட்டு செட் பண்ணி வைக்கிறதுக்காக இப்போ இந்த பட்டர் ஷீட்டுக்கு மேலேயும் நல்லா நெய் தடவிக்கணும். அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். நீங்கள் ஸ்டீல் பிளேட்டில் கூட நெய் தடவி வைக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்தாதான் இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நல்லா வறுக்கணும். அப்போ தான் நமக்கு பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வாசனை எல்லாம் வர ஆரம்பித்ததும் இதில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்க்கணும். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் நெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு இது நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா சட்டுன்னு வந்து அடி பிடிச்சிரும். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் கரெக்டாக அளந்து எடுத்தீங்கன்னா தான் ஸ்வீட் வந்து கரெக்டான பதத்தில் வரும். இந்த கோதுமை மாவு இந்த நெய்யிலேயே நல்லா குக் ஆகணும். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கோதுமை மாவு எல்லாமே நல்லா கலந்து லூஸாக இருக்கணும். இந்த பதத்துக்கு ஆனதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடணும். இந்த கோதுமை மாவு எல்லாம் நல்லா குக் ஆகி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு தான் நம்ம வெல்லம் வந்து சேர்க்கணும். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை தான் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். மண் தூசி இல்லாத நாட்டு சர்க்கரையாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூடோடையே இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு வெல்லம் எல்லாமே நல்லா கலந்து வரும். இது நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால இந்த வெல்லம் எல்லாமே இதோட நல்லா கலந்து வந்துடும். இது நல்லா உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். இந்த ஹீட்லேயே நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான் ட்ரையாக இருக்கிறதுனால 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன். காய்ச்சின பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பால் சேர்த்த உடனே இது எல்லாமே நல்லா கலந்து வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டீல் பாக்ஸில் செட் பண்ணி வச்சிடலாம். இதை நல்லா அழுத்தி கொடுத்து இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டு ஆறினதுக்கப்புறம் நல்லா செட் ஆகி வரும். நம்ம கோதுமை மாவை நெய்யிலேயே ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிங்கன்னா தான் ஸ்வீட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண நட்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி மேலே வந்து போட்டிருக்கேன். நட்ஸை சேர்த்துட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடணும். அப்போ தான் நமக்கு ஆறினதுக்கப்புறம் நல்லா செட் ஆகி வரும். உங்களுக்கு உடனே சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து கட் பண்ணினா போதும். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஆறியிருக்கு, ஆறினதுக்கப்புறம் இதை எடுத்து கட் பண்ணிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து கட் பண்ணிங்கன்னா சூப்பராக பர்ஃபி பதத்தில் வந்துடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப வாசனையான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதை கட் பண்ணிடலாம். வெறும் கோதுமை மாவும் வெல்லமும் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி. நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கோதுமை மாவு வெள்ளை பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
எந்த ஒரு பாகுபதமுமே பார்க்காம ரொம்ப சிம்பிளா குழந்தைங்க கூட ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி. நான் சொன்ன இதே அளவுகளில் எல்லாருமே செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.